ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு சீசன் 4 எபிசோட் 15 ஆஃப் என்ன பாட்டு பாட, தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். இணையத்தில் இருக்கிற ஒரு யூனிக்கான நிகழ்ச்சி இது, தமிழ் திரையிசையின் அடிப்படையில் நடத்தப்படும் வினாடி வினாடி நிகழ்ச்சி. கேள்விகள் பல ரூபத்தில் வரும், பதில் எப்பவும் வரும், பாடலாக இருக்கும். எவ்ரி வீக் நம்மளோட 3 கண்டஸ்டன்ஸ் இணையறாங்க அண்ட் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் தான் கேள்விகள் அமைக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் திரு மலேசியா வாஸ்தேவர் அவர்கள் குரலில் ஒலித்த பாடல்கள். தமிழ் சினிமாவில் ஒரு அண்டர் ரேட்டட் சிங்கர்னு சொல்லலாம் மலேசியா வாஸ்தேவனை. ஏன்னா எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காரு, 4000-5000 பாடலுக்கு மேலே பாடியிருக்காரு. சூப்பர் ஸ்டார்லேருந்து நடிகர் திலகம் வரைக்கும் இவருடைய குரல் அவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஆனால் ஏன்னோ தெரியல, இவரை அவ்வளோவா மீடியாலெலாம் கொண்டாடுறது இல்லை. அதனால நம்ம இன்னைக்கு கொண்டாடிடுவோம். அவருடைய பாடல்கள் தான் இன்னைக்கு கேள்விகளாக அமைய போகுது. நம்மளுடைய கொஸ்டின் பேங்க் பார்த்துடலாம். நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எப்பவும் 6 கேட்டகரியில் வரும். அண்ட் இன்னைக்கான கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் வாய்க்கா வரப்பில். ஸோ இது வந்து மலேசியா வாஸ்தேவனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். கிராமிய மனம் கமழும் பாடல்கள் இந்த கேட்டகரியில் வரும். விசில் போடு, இது ஆப்வியஸ்லி நல்ல குத்துப்பாட்டு மாதிரி நல்ல அடித்து ஆடுற பாடல்கள். அழுகாச்சி பாட்டு, இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அழுமூஞ்சி பாடல்கள், அவர் சோக பாடல்கள். தென் சீண்டி பாடு, இது வந்து டீஸ் பண்ணி பாடுற மாதிரி கலட்டாவான ரகலையான பாடல்கள். டிஸ்கோ பாட்டு, ஸோ வெரி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி டிஸ்கோ பாடல்கள். பாப்பாவுக்கு பாடு, இது வந்து ஒரு குழந்தைக்கிட்ட பாடுற மாதிரியான பாடல்கள். ஸோ இதுதான் இந்த 6 கேட்டகரியில் நம்மளுடைய கேள்விக்கு இன்னைக்கு வரும். அண்ட் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு யாருன்னு பார்த்துடலாம். வி ஹாவ் பத்ரி, ராஜேஷ் அண்ட் சுபு. ஹலோ எவ்ரிபடி, வில் ஆல்வேஸ் கோ பை ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ முதல் கேள்வி பத்ரிக்கு தான். ஐ எம் பத்ரி, நான் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ். நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன். தேங்க்யூ பத்ரி, உங்களுடைய கேள்வியை எடுக்க நீங்க தயாரா? எஸ் ஓகே, யூ கேன் பிக் யுவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். டிஸ்கோ பாட்டு 100, முதல் வரி என்ன? ஸோ பாடல் பல்லவியிலிருந்து ஒரு வரியை நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரி இதுதான். வாலிபத்தின் ரசனை கண்ணில் துள்ளவே வந்த அழகு. ஏர்லி 80s பாடல் இது. இல்லை உங்களுக்கு தெரியலையா? ஓகே, ஐ கேன் பாஸ் இட் டு ராஜேஷ். இல்லைங்க, எனக்கு தெரியல. ஐ வில் பாஸ் திஸ். ஓகே சுப்பு, உங்களுக்கு தெரியுமா? ஆ, எனக்கு தெரியும், சொல்லுங்க. எங்கெங்கும் ஆனந்தமே, என்றென்றும் ஆயிரமே, வாலிபத்தின் ரசனை கண்ணில் துள்ளவே வந்த அழகு. அதுதான் சரியான பாடல். கடல் மீன்கள் படத்துல வந்த பாடல் இது. என்றென்றும் ஆனந்தமே ராஜசாரி சில மலேசியா வாசியர்கள் பாடியிருந்தது பஞ்சுவரநாச்சனருடைய வரிகள். இந்த பாட்டில் நடித்தது யாரு தெரியுமா? கமல் ஹீரோ இல்ல, இந்த பாட்டுல ஆடுறது வந்து நடிகர் சுமன், அவர் தான் ஆடியிருப்பாரு. சின்ன ரொம்ப யங் ஹீரோவா இருந்தாரு அந்த டைம்ல. அவரும் அம்பிகா நினைக்கிறேன் அவருக்கு ஜோடி இந்த பாடல. சோ 100 பாயிண்ட் ஸ்டோலன் ஃப்ரம் பத்ரி பை சுப்பு. And anyway, but நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் ராஜேஷ். ரொம்ப நாள் ஆசை நிறைவேறட்டும், முதல் கேள்வி எடுங்க. அழுகாச்சி பாட்டு 100. அழுகாச்சி எடுத்தோடனே அழுகாச்சிக்கு போறீங்களே. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் பசல். ஸோ பாடல் வரிக்கான ஒரு கார்ட்டூன் பசில் உங்களுக்கு வரும். இதை பார்த்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். இது உங்கள் க்ளூ. தங்க மானை தேடி ரோஜா. கரெக்ட் ரூட்ல போயிட்டீங்க, கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். ஓகே, தங்க மானை தேடி பூ. திங்க் சினோனிம்ஸ். ஓகே, தங்கமான தேடி ரோஜா, தங்கமான் தங்கத்துக்கு வேற. பொன்மான தேடி நானும் பூவோட வந்தே, நான் கண்ட நேரம் அதுதானுங்க? அதேதான். அந்த மானுக்கு இல்ல அழகான பாடல். எங்க ஊர் ராசா, கங்கை அமரன் அவர்களோட இசை இது. நிறைய பேர் இது வந்து ராஜா சார் இசை நினைச்சிட்டு இருக்காங்க. இது கங்கை அமரன் அவரோட இசையில வந்த படம், 1980
மலேசியா வாசகன் எஸ்பி சைலஜாவோட இணைந்து பாடியது முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள். ஸோ ராஜேஷ், 100 points ஃபார் யூ. ஸோ குட் ஓப்பனிங். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் சுப்பு. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். வாய்க்கா வரப்புல 100 எடுத்துறேன். உங்களுக்கான வரி இதுதான். ஆடும் காத்துல கீத்துல தாளம் போட்டு இங்க இருக்கு கேட்ட மாதிரி நல்லாவே தெரியறது. டியூன் கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லிடுவேன். அப்புறம் எதுக்கு இந்த குஸ் நானே எல்லாம் ஆடும் கீத்துல தாளம் போட்டு. ஐயோ ஒரு பாட்டு கேக்குது காத்துல கீத்துல தாளம் போட்டு. ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது. எஸ் எஸ், அதுதான் சரியான பாடல். நல்லா பழிக்கு பழி வாங்கிட்டீங்க. உங்க 100 அவர் ஸ்டீல் பண்ணாரு, அவர் 100 நீங்க ஸ்டீல் பண்ணிட்டீங்க. ஆத்து மேட்டுல கரெக்டான பாடல். கிராமத்து அத்தியாயம் படத்துல வந்த பாடல் இது. அதுவும் 1980 வந்த படம் தான். அத சரி சில ஜானகி அம்மாவோட இணைந்து மலேசியா வாசகன் பாடியது கங்கை அமரனுடைய வரிகள். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ₹250, ₹500 அல்லது ₹1000 மதிப்புள்ள amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கே வி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பத்திய டீடைல்ஸ், பேர், ஊரு, கான்டாக்ட், இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல முதல் கேள்வி உங்களுக்கு தான், நீங்க எடுக்கலாம் பத்ரி. வாய்க்கா வரப்புல 300. Is our music maestro kelvi. Yay, congratulations for getting this question. So music maestro kelvi na உங்களுக்கு முதல்ல ஒரு க்ளூ கொடுப்பேன். அதில் நீங்கள் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும். அதாவது 300 600 கிடைக்கும். இப்போ உங்களால் முதல் க்ளூக்கு அப்புறம் அந்த பாட்டை கண்டுபிடிக்க முடியலன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் அ செகண்ட் க்ளூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு 500 கிடைக்கும். இன்னொரு க்ளூவும் இருக்குது. தேர்ட் க்ளூ கேட்டு நீங்கள் பாட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 300 அப்பவும் சொல்லலை, நான் பாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ புரிஞ்சுதா? ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய முதல் க்ளூவை பார்த்துடலாம். உங்களுக்கான க்ளூ இதுதான். நவீன விவசாய முறைகளை உபயோகிக்காமல் பழைய முறையிலேயே செய்கிறாய் என நாயகனை நாயகி சீண்டு பாடுகிறாள். எல்லாமே விஞ்ஞானம் ஆகிவிட்டால் மனமும் இயந்திரம் ஆகிவிடுமே என அவன் பதில் உரைக்கிறான். நாயகன் உபயோகப்படுத்தும் அக்கால கருவி பெயரை அவன் கர்வம் கொண்டுள்ளான் என பொருள்பட சிலேடையில் பாடுகிறாள் நாயகி. இது என்ன பாடல்? ஒரு வரி இது, சரணத்தோட கடைசி வரி. காஞ்ச வயலில தண்ணிய பாய்ச்சணும், பஞ்சத்தை தீக்கணும், பசி தாகம் போக்கணும். இல்லை, உங்களுக்கு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. அடுத்த க்ளூவை நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த தேர்ட் க்ளூக்கு அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 300 உங்களுடைய க்ளூ தான். இது பாடலோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட். இல்லை மேடம், பாஸ். இல்லை, பாஸ். ஓகே, ஐம் பாசிங் இட் டு பத்ரிக்கு. அடுத்தது ராஜேஷ். ஸோ ராஜேஷ், உங்களுக்கான சான்ஸ் இது 300 எடுக்க. இது என்ன பாடல்? ஏத்த மையா ஏத்தோ ஏலோலங்கடி, ஏத்த மையா ஏத்தோ உங்கப்ப ஓம்பாட்ட முப்பாட்ட எல்லாருக்கும் ஏத்த மையா ஏத்தோம், ஏலோலங்கடி ஏத்த மையா ஏத்தோம், ஏலோலங்கடி ஏத்தோம். அதேதான் அதேதான். நினைவே ஒரு சங்கீதம் படத்துல வந்த பாடல் இது. ஏத்தங்கிறது இந்த தண்ணி பாய்ச்சுவாங்க எரிந்து ஒரு பக்கம், அது அந்த கருவிக்கு ஏத்தம்னு பேரு. அது ஒரு ஓல்டு ஸ்டைல், பம்ப் செட் வைக்காம ஏத்தத்துல தண்ணி இருக்கிறதுங்க அந்த கால விவசாய முறை. அதே ஏத்தம்க்கு இன்னொரு அர்த்தம் வந்து திமிரு கெத்து அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த ஸ்லேடை பாடுகிறாள் அப்படின்னு சொன்னது. அழகான இந்த பாடல் வரிகள் கங்கை அமரன் அவர்கள் எழுதியிருந்தாரு. மலேசியா வாசுதேவனோட கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இது. ஸோ 300 அழகா லபக்குன்னு அடிச்சுட்டீங்க ராஜேஷ், சூப்பர்.
நெக்ஸ்ட் கேள்வி, இது உங்களுக்கான கேள்வி, நீங்க எடுக்கலாம். அழுகாச்சி பாட்டு 200. நீங்க அழுகாச்சியிலே இருக்கீங்களே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து உங்களுக்கான பாடல், அந்த பாடலுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். உறவுகள் எல்லாம் வெறும் வேஷம், நாடி தளர்ந்த தந்தை படும் அவலம், சூப்பர் ஸ்டார் போல பாடுறான், உலகம் புரிஞ்சு புலம்புறான், கண்மணி இல்ல கண்ணம்மாதான் கூட, அம்மையப்பன் நிம்மதியை தேட. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி அது இல்லையா? கண்மணி இல்லையே, கண்ணம்மா தானே இருக்கா கூட? கண்ணம்மாவா? ஓ, அங்கதான் தப்பு வந்துருச்சோ. இல்ல இல்ல இல்ல, நீங்க கரெக்டான ரூட்ல தான் போறீங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா? சம்சாரம் அது மின்சாரமா? சம்சாரம் அது மின்சாரம். சூப்பர் ஸ்டார் போல பாடுறான், உலகம் புரிஞ்சு புலம்புறான். அந்த படிக்காதவன் பட பாடலை எடுத்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி பண்ணிருந்தாங்க சம்சாரம். அதெல்லாம் மலேசியா வாசுதேவன் பாடி இருப்பாரு. அது மலேசியா வாசுதேவன். அந்த பாடு சூப்பர் ஸ்டாரோட பாடல் பாடினது ஏசுதாஸ் அவர்கள், இது மலேசியா வாசுதேவன். சோ அதுதான் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சங்கர் கணேஷ் அவர்கள், இது வந்து பாடல் வந்து ஆக்சுவலி இசை வந்து ராஜா சார் தான், பட் சங்கர் கணேஷ் கிரெடிட் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மாத்திருக்காங்க இட இசையெல்லாம், அந்த இன்டர்லூட்ஸ் எல்லாம் மாத்திருந்தாங்க இந்த பாட்டுல. வைரமுத்துடைய வரிகள் இது. கலக்கல் பாட்டு ஸோ ரெண்டு பாடல் வரிகள் கலந்து வருது. இது ரெண்டையும் கேட்டுட்டு ரெண்டு பாட்டையும் சொன்னதா உங்களுக்கு பாயிண்ட்ஸ், இதில் பாஸ் கிடையாது. உங்களுக்கு தெரியலனா அடுத்தவங்களை சும்மா கேட்பானா, உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கான பாடல் இதுதான். பாவம் தீர்க்க ஒரு கேள்வி கேட்க எங்கு தெய்வம் நேரில் வரவில்லை, சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழையில்லை. தந்தை யாரோ கானல் நீரோ, சுற்றம் என்ன சொன்னாலும் தூய்மை ஒன்றுதான் சொந்தம். முடிக்க போகிறேன், அடக்க போகிறேன், இரவும் பகலும் வியர்வை வழிய கரைகிறதே ரத்தம். தெரிஞ்சுதா ரெண்டு என்ன பாட்டுது? என் தாயின் மீது ஆணை எடுத்த சபதம் முடிப்பேன், இது ஒண்ணு. அடுத்தது வந்து ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஒரு தெய்வம் படி தாண்டி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ரேவதி வருவாங்க. அழகா அருமையா பண்ணிட்டீங்க. இந்த தாயின் மீதான மிஸ்டர் பாரத் படத்துல சூப்பர் ஸ்டார் பாடுவாரு ராஜசாரி சில மலேசியா குரல்ல வைரமுத்துடைய வரிகள். இன்னொரு பாட்டு ஒரு தென்றல் புயலாகி வருமே, புதுமை பெண் படத்துல வந்தது, 84 வந்த படம் இது. அதே சேம் காம்பினேஷன், ராஜா வாசு அண்ட் வைரமுத்து. ஸோ சூப்பர், 300 பாயிண்ட்ஸ் ஃபார் சுப்பு, ஃபண்டாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பத்ரி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். விசில் போடு 300. விசில் போடு 300. ஓகே, நீங்களும் இப்போ ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ஆன்சர் சொல்றீங்களா பாக்கலாம். இது ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ இரண்டு பாடல்கள் உங்களுக்கு கலந்து வருது. இதோ மெதுவா போடுது தூரல், அடிமேலே தெளிக்குது சாரல், ஆத்தில காத்தடிச்சால ஓடும் கெண்ட விளையாடும், இப்ப மனசுல துடிக்குதம்மா, உடம்பு எனக்கு சூடா இருக்கு, உடம்பு இப்போ நடுங்குதம்மா, சில்லுதான் நெஞ்சோ நான் சேர்ந்துக்கவா கொஞ்சம், இதுவே போதும் குயிலே மயிலே ஹோய். செல்வந்தி பூ முடிக்கும் செல்லக்கா முத்து பல்லக்கா, அது அது சில்லுதான் நெஞ்சோ நான் சேர்ந்துக்கவா கொஞ்சம், மெதுவா போடுது தூரல். பாக்யராஜ் பாட்டு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல, பாக்யராஜ் பாட்டு இல்ல, இது நூறு கொஞ்சம் பழைய பாடல். You have to go back. தெரியுமா? இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியல. சோ நான் இதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது வேற யாருக்கும், பட் ராஜேஷ் கெஸ் பண்றதா பாக்கலாம். உங்களுக்கு தெரியுதா இன்னொரு பாடல் என்னன்னு? கிட்டத்தட்ட வந்துருச்சு, ஆனா
சேர்ந்துக்கவா கொஞ்சம் தனநானா அந்த மாதிரி வரும். பாட்டு வந்து இளமை ஊஞ்சலாடுகிறது படத்துல வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஹிட், தண்ணி கருத்திருச்சு கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு ஊரும் ஒரங்கிடுச்சு, அதுதான் அந்த பாடல். இளமை ஊஞ்சலாடுகிறதுல ராஜசாரி சில மலேசியாவா செம்பூர்ல வாலி அவர்களுடைய வரிகள். இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, இது சுசீலம்மாவோட இணைந்து மலேசியாவா செவன் பாடியது. கண்ணதாசனுடைய வரிகள் இது, 77 வந்த படம் இது, 16 வயது நிலையில வந்த பாடல். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை, பட் வெல் அட்டெம்ப்டட். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் ராஜேஷ், நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். விசில் போடு 200 ட்ரை பண்றேன். விசில் போடு 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் உங்களுக்கு வருது. உங்களுக்கான க்ளூ இதுதான், ரதி போல இருக்கா மாமன் மக, அத்தான் பாடுறான் வாய் சிவக்க, போதை எருது ஃபுல்லா ஆடுவது நம்ம பில்லா. வெத்தலைய போட்டேண்டி, அதானுங்க அதே, வெத்தலைய போட்டேண்டி, புத்தி கொஞ்சம் மாறுதடி, புத்தி கொஞ்சம் மறையில சக்தி கொஞ்சம் ஏறுதடி, அடி மாமா மக ரதியே, ஏசி நீ சக்கர கிளியே, அடி மாம மகரதியே, சினி சக்கர கிளியே. ரொம்ப ஸ்பிரிட்டடா நல்லா பாடினீங்க ராஜேஷ். வெத்தலைய போட்டடி ஃப்ரம் பில்லா. மலேசியாவா சேவன் குரல்ல இருந்த அந்த கெத்து பின்னாடி இது லேட்டர் ஆன் ரீமேக் பண்ணும்போது சங்கர் மாதேவன் பாடினாரோ, அது வந்து அது நல்லதா, அவரும் நல்லா பாடுவாரு. இருந்தாலும் இந்த பாட்டுல இருந்த அந்த ஒரு ஒரு இது ஃபீல் எனக்கு அதுல கிடைக்கல. கண்ணதாசன் ரொம்ப கஷ்டங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில வந்த படம் பில்லா, அதுல வந்த பாடல் தான் இது. சோ திராவி 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் சுபு, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். வாய்க்கா வரப்புல 200. ஓகே, இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். சோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா தெரியல தோணும், நீங்க பாட்டு சொல்லணும். உங்களுக்கான வரி கண்ணு சும்மா பார்த்தா கம்மா கரவோரம் பொண்ணு கண்டு ஒன்ன தேடும், சும்மா ஒன்ன பார்த்தா சுக்கு பொடி போடும். நல்லா இருக்கும் அந்த சரணம் வச்சுதான் கண்டுபிடிச்சிங்களா பாட்டு? ஆமா ஆமா ஆமா, அதுவும் அந்த ஓரமும் ரொம்ப கண்டுபிடிச்சு கரெக்டான பாடல் இது. என் ராசாவே உன்னை நம்பி படத்துல வந்தது, 88 வந்த படம் ராஜசாரி சில மலேசியாவா சேவன் சித்ராமாவும் பாடியது, கங்கை அமரனுடைய வரிகள், ராமராஜனும் ரேகாவும் நடிச்சிருப்பாங்க இந்த பாடல்ல. சோ 200 பாயிண்ட் தேர் ஃபார் யூ சுப்பு. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் பத்ரி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பாப்பா பாட்டு 100, முதல் வரி என்ன அகேன்? சோ உங்களுக்கான வரி இதோ, தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா. புது கவிதை பாவா வசந்தமே சுகமின் சுகந்தமே தெரு மொழி விழா தீபங்களின் திருவிழா, என்னோடு ஆனந்தம் பாடுவா. அழகான பாடல், புதுக்கவிதை படத்துல ராஜசரி சில மலேசியாவா சிவன் குரல்ல, வைரமுத்துடைய வரிகள், ரஜினி சார் நடிச்சிருப்பாரு, அவருடைய நீஸுக்கு அவர் பாடுற மாதிரி, அவர் சின்ன பொண்ணு வச்சுக்கிட்டு பாடுற மாதிரியான பாடல் இது. ஸோ அதான் பாப்பாவுக்கு பாட்டு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஃபார் பத்ரி. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் ராஜேஷ், உங்க கேள்வி நீங்க. டிஸ்கோ பாட்டு 200. டிஸ்கோ பாட்டு 200 இஸ் மல்டிபிள் சாய்ஸ். ஸோ நான் ஒரு உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரம் அ சாங், அந்த பாட்டு என்ன நீங்க சொல்லணும், அதுக்கு உங்களுக்கு நான் 4 ஆப்ஷன்ஸும் கொடுக்குறேன், அதுல இருந்து நீங்க கரெக்டான பாட்டை செலக்ட் பண்ண போறோம். உங்களுக்கான பிக்சர் தான் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? பார்த்துக்கிட்டீங்களா? அண்ட் உங்களோட ஆப்ஷன்ஸ் ஆர், ஆப்ஷன் 1 இஸ்
சொக்கு பொடி கக்கத்தில வச்சிருக்கேன் ஒரு பாடல். ஆப்ஷன் டூ இஸ் சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு. ஆப்ஷன் த்ரீ இஸ் காத்திரு பெங்கதவை திறந்து உள்ளுக்கு வாடி. ஆப்ஷன் போர் இஸ் ஹே மைனா கொஞ்சம் வா மைனா. இந்த நாளில் இது எந்த பாடல்? இது ஒரு பிளைண்ட் கெஸ் எலிமினேஷன்ல. நம்பர் 4 ஹே மைனா கொஞ்சம் வா. கரெக்டான பாடலா எப்படி கெஸ் பண்ணீங்க? ஜோடி கிளி எங்கே காத்திருப்பேன் கதை தர ரெண்டுமே டிஸ்கோ மோட்ல வராது. சோ சொக்குப்படி கக்கத்துலன்றது வந்து காஸ்டியூமுக்கு செட் ஆகல. ஓகே, ஆக்சுவலி ஜோடி கிளியும் காத்திருப்பேனும் எஸ்பிபி அவர் பாடியது. மலேசியாவின் குரலே இல்ல அதுல. சோ இந்த ரெண்டு பாட்டுமே வந்து மாவீரன் படத்துல வந்த பாட்டு தான், சொக்குப்படி கக்கத்துல. பட் அஃப்கோர்ஸ் அது வந்து டிஸ்கோ பாட்டு இல்ல, காஸ்டியூம் மேட்ச் இல்ல. சோ குட் வே ஆஃப் எலிமினேட்டிங் அண்ட் ஃபைண்டிங் தி ஆன்சர். சோ எஸ் அதுதான். ஹே மைனா கொஞ்சம் வா மைனா, பாட பாட கூட கூட ராகத்தோடு பாட பாட ஆடி பாடி கூட கூடாதோ. அதெல்லாம் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை முன்னாடி? இன்னைக்கு தான் கத்துக்கிறேன். ஸோ மாவீரர் படத்துல ராஜசரி சில மலேசியாவை சேர்ந்து சித்ராவை இணைந்து பாடியது கங்கையம்மனுடைய வரிகள். இந்த படத்துல தான் வந்து ராஜா சார் வந்து 8-track ரெக்கார்டிங் வந்து முதல் தடவை பண்ணாருங்கிறது இந்த படத்தோடைய இந்த பாடல்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் சுப்பு. பாப்பாவுக்கு பாட்டு 200. பாப்பாவுக்கு பாட்டு 200. உங்களுக்கும் ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். புள்ள அப்பனை அழைக்குது ஆங்கிலத்துல, தகப்பன் புள்ளைய கொஞ்சறான் இந்தியில, பெத்தவங்க பிரிவு பிள்ளைக்கு புரியுமா, உள்ளம் பாடுற மௌன கீதங்கள் விளங்குமா. பாடல் வரிகள் மற்றும் படத்தின் பெயருக்கான க்ளூ இதுல இருக்கு. டாடி டாடி ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே, பேட்டா பேட்டா மேரா பேட்டா, எந்த ஆனந்தம் உன்னோடுதான். ஜானகி அம்மா தந்தைக்கு பாடியது மலேசியா வாசன். இதுவும் கங்கை அவர் அவர்கள் இசையில வந்த படம் மௌன கீதங்கள். 81 வந்தது முத்துலிங்கம் அவருடைய வரிகள். சூப்பர். எல்லாருமே நல்லா போயிட்டு இருக்கீங்க. பத்ரி சார் தான் கொஞ்சம் பக்கப் ஆகணும். சார் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் 300 எடுங்க சார். டிஸ்கோ பாட்டு 300. ஓகே, டிஸ்கோ பாட்டு 300. உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் கிளவுட் ஈஸியா தான் இருக்கணும், பார்க்கலாம். வேர்ட் கிளவுட் தானே, சொல்லிடுங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு க்ளூவும் கொடுத்துடுறேன். நீங்க ரொம்ப லாகிங்ல இருக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டு தான். 80s ஏர்லி 80s வந்த படம். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல பாசிங் இட்டு ராஜேஷ் அவருக்கும் தெரியல, எல்லாருமே முழிக்கிறீங்க தெரியல. இது வந்து நீங்க கேட்டிருக்கீங்களா சார், கர்ஜனை படத்துல வந்த பாடல். ஒரு ஊரில் ஒரு மகாராணி, அவள் உல்லாச கலையில் கலைவாணி, சிலை போல ஒரு மலர் போல அவள் சிங்கார கலைகளில் கலைவாணி அப்படிங்கிற பாடல். 1981 வந்த படம் கர்ஜனை, ராஜசரி சேல கண்ணதாசனுடைய வரிகள்ல வந்த பாட்டு. கேட்டிருக்கீங்களா இந்த பாடல? கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா மறந்துட்டீங்க. சோ அந்த மாதிரி பாடல்களை எல்லாம் தோண்டி எடுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமே. சோ அழகான பாடல் கேட்காதவங்க போய் கேட்டு பாருங்க. சோ யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல இதுல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் ராஜேஷ், உங்க கேள்வி நீங்க இருக்கலாம். சீண்டிப்பாடு 100 ட்ரை பண்றேன். சீண்டிப்பாடு 100. ஓகே, பிக்சர் பசில் பாடலுக்கான க்ளூ இதோ. ஆசை கிளியே அரக்கிலோ புளியே, அழகின தக்காளியே. எஸ், ஆரபி ராகத்துல பாடல், நீங்க வேற ராகத்துல பாடுனீங்க, நான் கரெக்டா பாடுறேன். ஆசை கிளியே அரக்கிலோ புளியே, அழகின
நக்கல் பாட்டு தம்பிக்கு அந்த ஊர் படத்துல வந்த பாடல், ராஜாசாரி சேல மலிஷா சிவன் குரல்ல பஞ்ச அருணாச்சல மறிகள்ல வந்த பாடல். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் சுப்பு, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பாப்பாவுக்கு பாட்டு 300. Fill in the blanks. So, உங்களுக்கு மூணு பாடல்களுடைய வரிகள் கொடுத்துருப்பேன், அதில் ஒரு ஒரு வார்த்தை மிஸ்ஸிங்காக இருக்கும், அந்த வார்த்தையை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையை வரிசையில் பண்ணால் இன்னொரு பாட்டு கிடைக்கும். ஸோ இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். உங்களுக்கான வரிகள் இதோ, மூணு பாடல்களுடைய வரிகள். முதல்வது டேஷ் அம்மா முத்து முத்தா சுகம் கொஞ்சுது கொஞ்சுதையா, அந்த டேஷில் என்ன வரும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பாருங்க பெண் குயில் நானுங்க, இது என்ன? இந்த மூணு வேர்ட்ஸையும் நீங்க மூணுவதையும் கண்டுபிடிக்கணும். மூணாவது பூங்குயில், பூங்குயில் யாரது, அது மூணாவது. அங்க வந்த வரை லாபம் கொண்ட வரை மோகம், லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீ வேண்டும் வேண்டும் குயில். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா முத்து சுகம் புரிஞ்சது இல்லம்மா என்னம்மா தங்கி ஒரு ஒரு பூ சிப்பு துண்ணு வரும் வறுமை. ஐயோ ஐயோ இங்க இருக்குதே ஆடு ஆடு பூங்கொடியே விளையாடுறேன். முதல் பாடு வந்து அடி அம்மா முத்து முத்தா சுகம் கொஞ்சது கொஞ்சதையா கும்மி கொட்டி அந்த பாட்டுல. சோ அடி அங்க அடி அம்மா அடிங்கிறது அந்த வார்த்தை. அடுத்தது வந்து வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீ ஆடு. சோ ஆடு அடி ஆடு, இது வந்து பூங்குயில் யாரது, அடி ஆடு பூங்குயில். சோ பாடல் வந்து அடி ஆடு பூங்குயிலே, காளி படத்துல வந்த பாடல் இது. ராஜசாரி செல்ல மலேசியா வாசன் குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல, இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. Next question is for Badri. நீங்க எடுக்கலாம். CND part 200. Word cloud again. So, in the word cloud, நீங்க solve பண்றீங்களான் பார்க்கலாம். Easy இது, சொல்லுங்க. இது பாக்யராஜ் பாட்டு, நான் உங்களுக்கு clue கொடுத்துறேன். பாக்யராஜும் நிறைய ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து பாடுற மாட்டாங்க, பின்னாடி வரும். பட் டைட்டில் சாங் இது, படத்துடைய டைட்டில் சாங் இது. சண்முகப்பிரியா ராகத்தில் அமைஞ்ச பாடல், ஆனா ஒரு வழியே கிடையாது. அவருக்கு ஆனா ஏகப்பட்ட குழு கடைசி சொல்லுவார். சொல்லுங்க சார், சுப்பு சார், உங்களுக்கு தெரியலையா? எது ஏரிக்கர பூங்கா, ஏரிக்கர பூங்கா தேவா? இல்ல இல்ல இல்ல, இன்று போய் நாளையே. சரி ராஜேஷ், நீங்க சொல்லுங்க. இல்ல, இந்த பாட்டு எனக்கு ஆக்சுவலா டைட்டில் போடும் போது வரும், அந்த பொண்ணு போய் பாத்துட்டு வரும்போது வரும் எல்லாம் தெரியுது, ஆனா பாட்டு மைண்டுக்கு வரல. ஐயோ, நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் தள்ள அடிச்சுப்பீங்க. அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா,
அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா, உள்ள அஞ்சாறு தானே பெத்து இருந்தா, நல்ல பூவாரமே நடி தேவாரமே, உங்க அப்பாவ நினைச்சா ஐயோ 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 ஐயோ. அதான் இந்த பாட்டு 81 வந்த படம் இளையராஜா அவர்களை சேல இன்று போய் நாளைவா. மலேசியா அவசையினுடைய டி எல் மகாராஜன், தீபன் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் இணைந்து பாடிய பாடல், பிரதர்ஸ் அவங்களோட பேரும், முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள். ஸோ யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. And next question is for Rajesh. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். விசில் பவுடர் 100 ட்ரை பண்றீங்க. விசில் பவுடர் 100. பிக்சர் பசில். சோ கார்ட்டூன் க்ளூ ஹியர். குடையில கருவாடே கூந்தலில கூப்பாடு, என்னாடி பொருத்தம் இது என் பொருத்தம் இதா போல, தளமில்ல பின்பாட்டு ஆஹா, தளமில்ல பின்பாட்டு கத்துக்குடி எங்க விட்டு, நெல்லடி ரோஜா எங்கடி போற, மாமன கண்டு ஆடு இங்கு, அம்மானே அம்மானே. ஓடானு கோடி கூற வேலை, பட்டி தொட்டி எங்கும் முளைத்த பாடல், ஒரு தலை ராகம் படத்துல டி ராஜேந்தர் இசையில அவருடைய வரிகள்ல மலேசியா வாசகன் பாடிய பாடல். சோ ராஜேஷ் 100 பாயிண்ட்ஸ். You close at 1200. Subbu, I don't think can catch up, but he can come close. Subbu, உங்களுக்கான கடைசி பாடல் கலக்கல் பாட்டு. சோ உங்களுக்கான கலக்கல் பாட்டு இதோ வருது. கனியும் கால வரும் காதலுக்கு ஆளும் வரும், டைப்படிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ, உன்னால ஏங்கினே உள்மூச்சு வாங்கினே, மாலை சூடும் தேதி எண்ணி 10 விரலும் தேயும், வெளியில வரணும் தரிசனம் தரணும், இவை இழுத்து விடும் பெருமூச்சு ஈரச்சேல காயும், உருகாம உருகி நானும் ஓடா தேயிறேன். ராதா ஸ்ருதி சாய் சரியா இல்ல, அண்ணா மன்னிச்சிருங்க. ராதாவோ ராதா, ராதாவோ ராதா, தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன தேடி இங்கு வந்தேன் நடு வீதி தானடி, உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீரு தான் ஏன் சொத்தானது. அடுத்தது வந்து ஆளானாலும் ஆளு, இவ அழுத்தமான ஆளு, மிச்சம் விவரம் வேணும்னா மச்சான போய் கேளு கேளு. சூப்பர் சூப்பர், வாட் எ ஃபினிஷ், செம்ம. எஸ் அதுதான் ஆளுநாளும் ஆளு, பாலைவனச்சோலை படத்துல வந்த பாடல். இதுல மத்த டீட்டெயில்ஸ் விட்டுவிட்டு என்னன்னு தெரியல. சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில வந்த படம் அது. மலேசியா வாசகன் குரல்ல இன்னொரு பாட்டு, தேவதாசும் நானும் ஒரு ஜாதி அனடி, இது வந்து விதி படத்துல வந்தது. இதுவும் சங்கர் கணேஷ் அவர்கள் இசைதான், மலேசியா வாசகனுடைய குரல்ல வந்த பாடல் தான். சூப்பர், நீங்க 300 பாயிண்ட்ஸ் மோர் பாயிண்ட்ஸ் எடுத்து வெரி க்ளோஸ் டு ராஜேஷ் வந்துட்டீங்க. அண்ட் தட் க்ளோசஸ் த போர்ட். அண்ட் நம்மளுடைய இப்ப ஃபைனல் டேலி பார்த்துடலாம். வி ஹாவ் 200, ராஜேஷ் பட்டையை கலப்பிட்டாரு 1200 பாயிண்ட்ஸ், அண்ட் சுப்பு இஸ் வெரி க்ளோஸ். அண்ட் அழகான பாடல்கள் எல்லாருமே அழகாக சால்வ் பண்ணிங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ராஜேஷ் அண்ட் சுப்பு, ஒரு நல்ல விளையாண்டு இருக்கேன். ஸோ நிறைய பாடல்கள், அமக்கலமான பாடல்கள் மலேசியா வாசகன் ஒரு குரலை இன்னைக்கு கேட்டோம். இதே போல வாரா வாரம் நம்ம பாடல்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி மூலமா. அடுத்த வாரம் நான் உங்களை இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலை சந்திக்கிறேன். அடுத்த வாரம் என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியுடைய டாபிக் திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் வந்த பாடல்கள். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.